சென்னை புரசைவாக்கம் அழகப்பா சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து உள்ளதால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு உள்ள நிலையில் இது தொடர்பாக நமது செய்தியாளர் முத்துக்குமார் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை புரசிவாக்கம் அழகப்பா சாலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மழை நீரானது தேங்கிய நிலையில் காணப்பட்டது. இதனை அகற்றும் பணியில் சென்னை மாநகராட்சி துரிதமாக செயல்பட்டிருந்தாலும் இந்த மழை நீரில் கழிவு நீர் கலப்பது என்பது பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்துகின்றது. இதற்கு சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மிகவும் கோரிக்கை வைக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் அருளுடன் செய்தியாளர் முத்து. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றாலம் பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய அருவி, புலி அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. இதையடுத்து குற்றாலம் பிரதான அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான எஸ்டேட் ரொட்டி கடை, சின்ன கல்லாறு, முடிஸ், சோலையாறு, சோலையாறு அணை, ஷேகல்முடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதைத் தொடர்ந்து அப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் கால்வாய்கள், குளங்கள் நிரம்பி விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. திருவட்டார், திக்குறிச்சி, குள்ளித்துறை பகுதிகளில் பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, காய்கறி உள்ளிட்ட பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்து உள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் கோதையாறு அருகே மூக்கரைக்கல் பகுதியில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரில் சிக்கிய பொதுமக்கள் சாலையை கடக்க முடியாமல் தவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி அணையிலிருந்து 1396 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டு உள்ளது. மேலும் ஆற்றங்கரை ஓரத்தில் வசிக்கும் பொதுமக்களுக்கு பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. செங்கற்பட்டு மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் 528 ஏரிகளில் முழு கொள்ளளவை எட்டிய 101 ஏரிகளிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் 167 ஏரிகள் நிரம்பும் தருவாயில் உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் சென்னையில் உள்ள 16 ஏரிகளில் 6 ஏரிகளும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 381 ஏரிகளில் 45 ஏரிகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குன்றத்தூர் அருகே மலையம்பாக்கம் ஊராட்சி வசந்தபுரி நகர் பகுதியில் 100 மேற்பட்ட குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்து உள்ளதால் குடியிருப்பு வாசிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். போதிய மழைநீர் கால்வாய் வசதிகள் இல்லாததால் மழைநீர் சூழ்ந்து உள்ளதாகவும், மழைநீரை அகற்ற ஊராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர் மழையால் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள நந்தகோபால் பாலம் பகுதியில் மலை உச்சியிலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியால் வாகன ஓட்டிகள் ஆச்சரியத்துடனும் அச்சத்துடனும் பயணிக்கின்றனர்.